ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சூப்பர்பான செட்டிநாடு ஸ்டைல் கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த மாதிரி எதுக்குனாலுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கூட கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து அதை லைட்டாக இடித்து போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகிறது வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகை லேசாக தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இப்போது நீங்கள் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கூட 5 நிமிஷத்துக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான செட்டிநாடு கோழி வறுவல் தயாராகியாச்சு. இந்த கோழி வறுவலை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.